எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கலவைகள், த மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனோட டிப்ஸ் கொடுப்போம், இன்னொன்று வந்து சமையல் பற்றி கொடுப்போம், இன்னொன்று எலக்ட்ரிஷியன் பற்றி அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி சொல்லுவோம், அண்ட் பிளான்டிங் அந்த மாதிரி எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஹோம்மேட் ஆயில் காட்ட போகிறோம். அந்த ஹோம்மேட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வீட்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இப்போவே சின்ன வயசில் நிறைய பிள்ளைங்களுக்கு விட்டமின் குறைபாடுனால ஒயிட் ஹேர்ஸ் வருது. அந்த ஒயிட் ஹேர்ஸை வந்து இப்பவே நம்ம எப்படி ஒரு ஆயில் மூலியமா நேச்சுரலா நம்ம நேச்சுரல் திங்ஸ் வச்சு ஆயில் மூலியமா அது வந்து நம்ம அதை சால்வ் பண்ண பார்க்க போறோம். அந்த விட்டமின் குறைபாடை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்காக நாங்க ஒரு ஆயில் தயாரிப்போம். திஸ் இஸ் ஹோம்மேட், இது வந்து ஹோம்மேட் ஆயில். சரி, ஹோம்மேட் ஆயிலுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றது நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோம்மேட் ஆயிலுக்கு தேவையான பொருட்களை நான் இப்ப காட்ட போறேன் உங்களுக்கு. செம்பருத்தி, செம்பருத்தி பூ எல்லா வீட்லயும் இருக்கும். இப்போ அதோட இப்ப எல்லா சீசன்ஸ் தான், அதனால வந்து எல்லா டைமும் உங்களுக்கு செம்பருத்தி கிடைக்கும். ஒரு செம்பருத்தி பூ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ரோஸ், ரோஸ் வந்து நம்ம முக்கியமா வந்து இந்த ரோஸ்ல பார்க்கணும், எல்லா வெரைட்டிஸும் போடக்கூடாது. ஒன்லி பன்னீர் ரோஸ் மட்டும்தான் இதோட யூஸ் ஆகும். ஸோ பன்னீர் ரோஸும் ஒரு பவுல் காய வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே காய வச்சதுனால குவான்டிட்டி எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து ஒரு கப்பு அந்த ரோஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அதே ஈக்குவல் அமௌண்ட், எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கணும். அதுல வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸ் இதோட ஹேர் பிளாக் ஆகுறதுக்கு. கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சேம் குவான்டிட்டி தான். அதே போல மருதாணி, மருதாணியும் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த கருஞ்சீரகமும் நீங்க வந்து எடுத்து இதோட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் தான், அதை விட அந்த குவான்டிட்டியை விட கால் கப்பு இது எடுத்துக்கோங்க. லாஸ்டா நம்மளுக்கு தேவையானது பாராஷூட். உங்ககிட்ட பாராஷூட் இல்ல, நார்மல் செக்கு எண்ணெய் அப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். எங்ககிட்ட நேச்சுரல் தேங்காய் எண்ணெய் இல்ல, அதனால பாராஷூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நாங்க காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எத்தனை நாள் காய வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 days காய வைக்கணும். 2 days காய வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது ஆனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணணும், நல்லா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு, பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை நல்லா காசி எடுத்துட்டு இந்த பவுடரை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுலேயே அந்த 2 days அந்த இந்த மிக்சர் வந்து அந்த எண்ணெயிலே ஊறணும். இந்த பவுடர் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே ஊறி அதோட கலர்ஸ்லாம் வந்து அந்த எண்ணெயில வந்துடும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நாளைக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஆயிலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க. நாளைக்கு பார்ட் 2 வீடியோ நாங்கள் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் இந்த சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு, உங்கள் சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ நான் வந்து என் சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எங்கள் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொன்று வந்து இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இப்போ இந்த பிளான்டிங்லேயோ இல்லை வந்து பியூட்டிலேயோ எந்த உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதோ, நாங்கள் வச்சுருக்க கலவைகள் இந்த ஹெட்டிங்கில் என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்குரிய என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் கலவைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா நோட்டிபிகேஷனும் வரும். இந்த பார்ட் 2 வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.